நம்ம சேல வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்கிரைப் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்ஸ் மக்கள் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பதிலே சீ ஃபஸ்ட் ஆப்ஷன் க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் பள்ளியில் திடீரென பதினான்கு வயது அதாவது ஒன்பதாம் வகுப்பு மாணவி திடீரென மயக்கம் போட்டு விழும்போது இப்படி ஒரு அதிர்ச்சியை ஆசிரியர்கள் எதிர்பார்க்கவில்லை ஆனால் மாணவியை பரிசோதனை செய்த மருத்துவர் அந்த ஒரு வார்த்தையை சொன்னபோது மொத்த பள்ளியுமே அதிர்ந்து போனது ஒன்பதாம் வகுப்பு மாணவி ஏழு மாத கர்ப்பம் என்று சொன்னால் யாருதான் அதிர்ச்சி அடைய மாட்டார்கள் ஆனால் இப்படி ஒரு அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது கடலூர் மாவட்டம் மடதூரை சேர்ந்த துப்புரவு தொழிலாளி தம்பதியினர் மகளுக்கு தான் இந்த கொடுமை நேர்ந்துள்ளது நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் ஒரு தனியார் விடுதி அருகில் இருந்த தம்பதியினர் வசிக்கிறார்கள் வேளாங்கண்ணி பேரூராட்சியில் இவர்களுக்கு துப்புரவு பணியாளர் வேலை தங்கள் மகளாவது நன்கு படித்து வேறு தொழிலுக்கு செல்லட்டும் என்ற எண்ணத்தில் இந்த தம்பதியினர் தங்களின் பதினாலு வயது மகளை புதுச்சேரி விடுதியில் தங்கி அரசு உதவி பெறும் பள்ளியில் படிக்க வைத்தனர் அந்த சிறுமியும் ஒன்பதாம் வகுப்பு படித்து வந்தார் எல்லாமே நல்லதான் போனது இந்நிலையில் தான் கடந்த ஏப்ரல் மாதம் விடுமுறைக்காக வேளாங்கண்ணியில் உள்ள பெற்றோர் வீட்டுக்கு வந்துள்ளார் அந்த சிறுமி ஏப்ரல் மே இரு மாதங்களும் விடுமுறை என்பதால் தனது பெற்றோர் வீட்டில் தங்கியிருந்தார் ஆனால் பெற்றோர் பகல் நேரத்தில் வேலைக்காக வெளியே சென்று விடுவார்கள் சிறுமி போர் அடிக்கும் என்பதால் அருகேயுள்ள தாஸ் வயது நாற்பத்தோடு என்பவர் வீட்டுக்கு டிவி பார்க்க செல்வது வழக்கமாம் அங்கு அதே பகுதியை சேர்ந்த சூர்யா வயது இருபது என்ற வாலிபரும் அங்கே வருவாராம் அவர் நைசாக சிறுமியிடம் பேச்சு கொடுத்து காதல் வலை வீசியுள்ளார் பிறகு பல இடங்களுக்கு அழைத்து சென்று பாலியல் பலாத்காரமும் செய்துள்ளார் இத்தோடு நிறுத்தவில்லை சூர்யா தனது நண்பர்களிடமும் கூறி பெருமையாக பேசியுள்ளார் இதை கேட்ட சூர்யாவின் நண்பர்கள் ரூபன் ரூபன் மார்க்ஸ் வயது இருபத்தி ரெண்டு கோகுல் பத்தொன்பது வீரையன் வயது பத்தொன்பது ஆகியோருக்கும் அந்த ஆசை தூண்டியது அவர்களும் அந்த மாணவியை பலாத்காரம் செய்ய திட்டமிட்டனர் இதை சூர்யாவிடம் கூறினர் இதை சூர்யாவும் ஏற்று அந்த மாணவியை மிரட்டி வரவழைத்துள்ளார் பல நாட்களாக இவர்கள் நான்கு பேருமே அந்த மாணவியை கூட்டுப்பாளியல் பலாத்காரம் செய்துள்ளனர் இந்த விஷயம் தாசுக்கு எப்படியோ தெரிய வந்துள்ளது அவர்கள் அவருக்கும் ஆசை தூண்டியது இதனால் அவரும் அந்த நாலு வாலிபருடன் சேர்ந்து கொண்டு மாணவியை பலாத்காரம் செய்ய தொடங்கினார் மாணவியை ஒரு மாதமாக சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் கூட்டிச் சென்று ஐந்து பேருமே கூட்டாக பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர் இதற்கிடையே பள்ளி விடுமுறை முடிந்ததால் மாணவியை அவர் பெற்றோர் புதுச்சேரிக்கு அனுப்பி வைத்தனர் இந்நிலையில்தான் நேற்று முன்தினம் பள்ளியில் மாணவி திடீரென மயக்கம் போட்டு கீழே விழ இத்தனை விஷயங்களும் அம்பலமானது இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த மாணவியின் பெற்றோர்கள் நாகை மாவட்டம் போலீஸ் எஸ்பியான செல்வ ராகணத்திடம் புகார் செய்தார் அவரது உத்தரவின் தனிப்படை அமைக்கப்பட்டு மாணவிடம் ரகசியமாக விசாரணையும் நடந்தது இதனை இதையடுத்து பாலியல் பலாத்காரம் செய்த சூர்யா ரூபன் கொண்ட ஐந்து பேர்களை போலீசார் மகளிர் போலீசார் அதிரடியாக கைது செய்து போக்சஸ் சட்டத்தில் கைது செய்துள்ளனர் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்க கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க இதை இது போன்ற எல்லாம் எந்த மாதிரியான தண்டனை கொடுக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் பல அப்டேட்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி